தாராபுரம் அடுத்த மூலனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வழங்கினார் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஐந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார் இதனையடுத்து ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் கூறுகையில் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இன்று துவக்கி வைத்தார் அனைத்து குழந்தைகளும் சத்து குறைவின்றி கல்வி கற்க வேண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க வேண்டும் மேலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பது அவர்களது உரிமை கல்விதான் வாழ்வை மேன்மையடைய செய்யும் மேல்நிலை வகுப்புகள் பயின்று வரும் மாணவ மாணவியர்கள் நாம் என்ன படிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தால் அதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து தர தயாராக உள்ளார் இதுபோன்ற வாய்ப்புகளை மாணவர்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாராபுரத்தில் அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்பட்டது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு கல்வி அடிப்படையாகும் கல்வியினால் அறிவை பெறலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையலாம் நமது உரிமையை பெறுவதற்கு கல்வி மிகவும் அவசியம் மாணவர்களாகிய நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்திற்கு காலகட்டத்திற்குற்ற போல் தொழில்நுட்பங்களுடன் கூடிய கல்வி முறைகள் மாறி வருகிறது நமது எதிர்காலத்திற்கு எந்த படிப்பு தேவையோ அதை படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் தெரிவித்தார் அந்த வகையில் இன்றைய தினம் மூலனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கும் மூலனூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் கன்னிவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எண்பது மாணவர்களுக்கும் வடுகப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பதினாறு மாணவர்களுக்கும் புதுப்பை அரசு மேல்நிலைப் பள்ளி என மொத்தம் ரூபாய் லட்சத்து மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் பத்மநாபன் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் ஆனந்தி மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி மூலனூர் பேரூராட்சி தலைவர் தண்டபாணி கன்னிவாடி பேரூராட்சி ரேவதி சுரேஷ் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாணவ மாணவியர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்